எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்காக ரொம்ப ஈஸியாக செஞ்செடுக்க முடிஞ்ச ஒரு வெஜிடபிள் குழம்போட ரெசிபி சொல்லி கொடுக்குறேன். பேர் வந்துட்டு மொளோஷியம், மொளகுஷியம், மொளோஷியம் அப்படியெல்லாம் சொல்லுவேன். நமக்கு வீட்டில் அவைலபிளாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு பூண்டு வெங்காயம் எதுவுமே சேர்க்காமல் ஈஸியாக செஞ்செடுக்க முடிஞ்சால் சாதத்துக்கு மேட்ச் ஆகிற ஒரு குழம்பு தான் இது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக ஒரு சின்ன சைஸ் புடலங்காய் எடுத்திருக்கு, ஒரு சின்ன நேந்திரக்காயும் மூணு பச்சை மிளகாயும் எடுத்திருக்கு. உங்களுக்கு வீட்டில் அவைலபிளாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் இது செய்கிறதுக்கு எடுத்துக்கலாம். கூடவே அரை கப்பளவுக்கு சாம்பார் பருப்பு, துவரம் பருப்பு எடுத்திருக்கு. அரை கப்புன்னு ஆல்மோஸ்ட் 50 கிராம் அளவுக்கு இருக்கும். நல்லா கழுகி குக்கருக்குள்ளே போட்டு நல்லா நெய் மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. புடலங்காய்க்கு மேலே இந்த மாதிரி வெள்ளைக்கலரில் இருக்கிற அந்த தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கோங்க. அந்த நேந்திரக்காயோட தோலும் ஃபுல்லாக எடுக்க வேண்டியதெல்லாம் கொஞ்சம் அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. புடலங்காயும் நேந்திரக்காயும் சின்ன பீஸாக கட் பண்ணி பச்சை மிளகாயும் போட்டு நம்ம இப்போ இது வேக வைக்கணும். வேக வைக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் பவுடரும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, உப்பும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி இது வேக வச்சுக்கலாம். நான் இப்போ இது சட்டியில் வேக வைக்கிறதுனால தண்ணியும் கொஞ்சம் அதிகமாக ஊற்ற வேண்டியது இருக்குது. அதே மாதிரி டைமும் கொஞ்சம் அதிகமாகும் வேகிறதுக்கு. நீங்கள் முடிஞ்சால் குக்கரில் வச்சு இந்த காயெல்லாம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது தீ வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இது வந்து நல்லா வேக வச்செடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் வெந்திருக்கு. நல்லா நெய் மாதிரி ஒன்றும் வேகலை. மிச்சம் வந்து நம்ம பருப்பு ஊற்றினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கும்போது கரெக்டாக வெந்து கிடச்சிடும். இப்போ வந்து பருப்பு ஊற்றுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் இது மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. முதல்ல பெப்பர் பவுடர் சேர்த்துச்சு அப்படின்னு அதோடய மணம் எல்லாம் போயிடும். அதனால தான் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நான் இப்போ சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச பருப்பு, பருப்பு வேக வைக்கும்போது பார்த்துக்கோங்க இதே மாதிரி நல்லா சாஃப்டாக நெய் மாதிரி வேகணும். அப்போ தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். டேஸ்ட்டுக்காக எக்ஸ்ட்ரா நம்ம இதுக்குள்ளே பெருசாக ஒன்று இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணலை. அதனால இதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, உப்பும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. மொளோஷியம் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் கட்டியாக இருக்கிற ஒரு குழம்பு தான். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கொதித்து கரெக்டாக வரும்போது கொஞ்சம் திக்காக இருக்கணும். பாருங்கள், பருப்பு கூட சேர்ந்து நம்ம குழம்பெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து திக்காக வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்குள்ளே நீங்கள் டேஸ்ட்டுக்காக இன்னும் டேஸ்ட்டு வேணும் அப்படின்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம். ரொம்ப அதிகம் ஒன்றும் வேண்டாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நல்லா அரைச்சி இது கூட சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ட்ரெடிஷ்னலாக செய்யும்போது இதில் வந்துட்டு தேங்காய் சேர்க்க மாட்டாங்க. இப்போ வந்து நிறைய பேர் சேர்ப்பாங்க கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக வர்றதுக்கு. லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கையில் நல்லா பிசைஞ்சு இதே மாதிரி கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய். அவ்வளோதான் மொளோஷியத்துக்கு. இதுக்கப்புறம் வேறு எந்த இன்க்ரீடியன்ஸுமே நம்ம சேர்க்கறதில்லை. இதோட டேஸ்ட்டு வந்துட்டு அந்த பெப்பரோட டேஸ்ட்டும் அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலா நல்லா மனமாக இருக்கிற தேங்காய் எண்ணெய், இதுதான் இதோட டேஸ்ட். இதில் தாளித்து சேர்க்க மாட்டாங்க. அதே மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றியும் செய்ய மாட்டாங்க நம்ம ட்ரெடிஷ்னலாக செய்யும்போது. உங்களுக்கு இதுக்கு டேஸ்ட் இன்னும் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றிடலாம். சிம்பிளாகவும் அதே மாதிரி ஈஸியாகவும் செஞ்செடுக்க முடிஞ்சால் இந்த ஒரு ட்ரெடிஷ்னல் வில்லேஜ் ஸ்டைல் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோடு. அதுவரைக்கும் வணக்கம்.